ஹலோ வணக்கம் நான் ஆர்டிஸ்ட் ரம்யா சதாசிவம் இந்த வீடியோ என்ன அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து என்னோடய ஸ்டூடியோ ஆர்ட்ஸ் ஸ்டூடியோ அதாவது நான் எங்கே ஒர்க் பண்ணுறனோ அந்த இடத்த வந்து சுற்றி காட்ட போகிறேன் இதனாலும் பார்த்திங்கன்னா இந்த வருஷம் இது வந்து லாஸ்ட் இயர் முடித்த ஒர்க்கு பின்னாடி இருக்கிற அந்த மூணு ஒர்க்கு வந்து இந்த வருஷம் முடித்த ஒர்க்கு க்ளோஸ் அப் போய் பார்க்கலாமா எல்லாமே வார்னிஷ் பண்ணி முடித்தாச்சு ஃபைனல் ப்ராடக்ட் அப் ஃபார் சேல் அதாவது சேல்ஸ்க்காக வெயிட் இருக்கேன் யாராவது கேட்டாங்கன்னா கொடுத்துருவேன் என்கொயர் பண்ணாங்க நல்ல ரேட்டுக்கு என்கொயர் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக கொடுத்துருவேன் ஓகே இதெல்லாம் வந்து நல்ல இந்த ஒர்க் வந்து வார்னிஷ் பண்ணலை இன்னும் இந்த ஒர்க்கு இதெல்லாம் வந்து இது வார்னிஷ் பண்ணியாச்சு இது வார்னிஷ் பண்ணியாச்சு இது ரெண்டும் பண்ணலை வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் கொஞ்சம் நல்லா கா காஞ்சதுக்கப்புறம் வார்னிஷ் பண்ணணும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டுருக்கேன் இது பாருங்கள் இது வந்து லாஸ்ட் இயர் பண்ண ஒர்க்கு இப்போ இதில் என்ன ப்ராப்ளம்னா இதுக்கு பேஸ் வந்து தப்பாக போட்டுட்டேன் அதனால் வந்து இது ட்ரை ஆகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகுது வார்னிஷ் பண்ணால் கூட இப்போ இருங்க எவ்வளோ டஸ்ட்டு ஃபார்ம் ஆகிருக்கு இது ஒரு பெரிய ப்ராப்ளம் பெயிண்டிங்கில் இது ஒரு பெரிய ப்ராப்ளம் இப்போ இருங்க எவ்வளோ டஸ்ட்டு பண்ண ஃபார்ம் இருக்குது வார்னிஷ் பண்ணால் கூட என்ன ஆகும் அப்படின்னாக்கா நமக்கு வந்து கலர் வந்து கொஞ்சம் இதுவாகுது கொஞ்சம் டேமேஜ் ஆகிட்டே இருக்குது வா வாஷ் பண்ணி வாஷ் பண்ணி வார்னிஷ் பண்ணால் கூட ஏன்னா பேஸ் வந்து தப்பான பேஸ் ஒன்று போட்டுட்டேன் இது பாருங்கள் இது வந்து இந்த வருஷம் முடிச்சிடுவேன் இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது முடிக்கிறதுக்கு ஒர்க்கு எப்படி இந்த வருஷம் முடிச்சுருவேன் அதாவது ஒரே ஒரு நாள் ஒர்க் இருக்குது இதுவும் என்னோடய ஒர்க் தான் இது இது வந்து லாஸ்ட் இயர் பண்ண ஒர்க் இதுவும் வந்து லாஸ்ட் இயர் பண்ண ஒர்க்கு இது வந்து இந்த வருஷம் பண்ணது ஓகே இதுவும் லாஸ்ட் இயர் பண்ண ஒர்க் வார்னிஷ்லாம் பண்ணியாச்சு கொஞ்சம் வாஷ் பண்ணோன்னா நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு இது வந்து லாஸ்ட் இயர் பண்ண ஒர்க் ஓகே இது பாருங்க இது கூட ஒர்க்கு இந்த ஒர்க் வந்து இந்த வருஷம் பண்ணது வித் மாடல் மாடல் வந்து எனக்கு போஸ் கொடுத்தாங்க அவங்கள நான் வரைஞ்சேன் ஓகே ஒரு த்ரீ டு ஃபோர் டேஸ் ஆச்சு பட் ஒர்க் வந்து ஓரளவுக்கு நல்லா வந்திருக்கு அவுட் புட் ஐ வெரி ஹாப்பி வித் த அவுட்புட் ஆஃப் த ஒர்க் இதுவும் இந்த வருஷம் பண்ண ஒர்க்கு ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு ஆர்ட் ஸ்டூடியோ செட் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக ஒரு சின்ன ரூம் இந்த லவுக்காச்சும் ஒரு சின்ன ரூம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும் ஏன்னா டஸ்ட்டு உள்ளே வராமல் இருக்கணும் இது வந்து சி ஃபிலுக்கட் இதில் வந்து ஒரு விண்டோ இருக்கா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு விண்டோ இருக்குது இது வந்து க்ளோஸ் ஆகி தான் இருக்கும் மோஸ்ட்லி இந்த டோரும் வந்து இந்த டோர் பார்த்திங்களா இந்த டோர் இந்த டோரும் க்ளோஸ் ஆகி தான் இருக்கும் ஆனால் என்னென்னா டஸ்ட்டு வந்து உள்ளே வந்துகிட்டே இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த ஒர்க்கில் பாருங்கள் எவ்வளோ டஸ்ட் இருக்குது டஸ்ட் வாஷ் பண்ணிக்கலாம் பட் ஸ்டில் நமக்கு என்ன இப்போ என்னென்னா காயிற வரைக்கும் ஒர்க் காயிற வரைக்கும் டஸ்ட் இல்லாமல் இருக்கணும் ஓகே ஸோ அது மேக்ஸிமம் ஒர்க் ஒர்க் வந்து காயற வரைக்கும் டஸ்ட் இல்லாமல் பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் ஒரு கோட் வார்னிஷ் போட்டுட்டிங்கன்னா அதில் வந்து அவ்வளோவா டேமேஜ் ஆகாது ஸோ ஒர்க் அதுக்கப்புறம் ஒன்றும் ஆகாது உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது டே டேமேஜ் ஆகாமல் அந்த வார்னிஷ் வரைக்கும் நல்லா பார்த்துக்கணும் நீங்கள் இப்போ பாருங்கள் இங்கே தான் நான் வந்து பெயிண்ட் பண்ணுவேன் அப்போ நம்ம பார்த்தோன்னா எவ்வளோ விண்டோஸ் இருக்குது பாருங்க இது பாருங்கள் எவ்வளோ விண்டோஸ் இருக்குது ஸோ எக்ஸ்போஷர் ஆஃப் லைட் ஜாஸ்தியாக இருக்கும் லைட் வந்து உள்ளே வரணும் டா டே லைட் ப்ராட் டே லைட்டில் தான் எனக்கு ஒர்க் பண்ண பிடிக்கும் இப்போ பாருங்கள் இதெல்லாம் வந்து நான் முடித்த ஒர்க்ஸை முடிச்சுட்டு வார்னிஷ் பண்ண ஒர்க் எல்லாம் தொங்குது காஞ்சிட்ருக்கு இது பாருங்கள் இது கொஞ்சம் டேமேஜ் இருக்குது இது ரெண்டும் கா காஞ்சிகிட்ருக்கு இது என்ன ஆச்சு அப்படின்னாக்கா இந்த ஷெட்டில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது இந்த இதில் லாஸ்ட் இயர் வந்து இப்போ லாஸ்ட் இயர் வந்து ரெய்னி சீசன் வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சு ஸோ அதனால் வந்து ரொம்ப கோல்டாக இருந்தது இல்லையா அந்த கோல்டுனாலும் ஃபார்மான ஃபங்கை தான் இருக்கு இது ஸோ இது வந்து கரெக்ட் பண்ணிடலாம் அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை பாருங்கள் இது வந்து கரெக்ட் பண்ணிடலாம் இது எடுக்க கண்டிப்பாக ஒரு ப்ராப்ளமும் இல்லை ஒரு டூ டேஸ் த்ரீ டேஸில் கரெக்ட் பண்ணி விட்டுடலாம் அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஆனால் ரோல் பண்ணி மேலே வச்சிருக்க ஒர்க்கு எல்லாம் ஒன்றும் ஆகலை இங்கே பாருங்கள் இதெல்லாம் வந்து காஞ்சிகிட்ருக்கு இதெல்லாம் முடித்தாச்சு வார்னிஷ்லாம் பண்ணி முடித்தாச்சு காஞ்சிகிட்ருக்கு நல்லா காஞ்சிட்ருக்கு காஞ்சி கொஞ்சம் கொஞ்சம் இன்னும் இன்னும் கொஞ்சம் டச் ட்ரை கூட இல்லை நல்லா ட்ரையாக தான் இருக்குது மைல்டாக இன்னும் கூட ட்ரை ஆகணும் ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம தூக்கி மேலே வச்சிடலாம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா என்னுடைய போர்ட்ரேட் பெயிண்டிங்ஸ் சிங்கிள் சிட்டிங்கில் ஃப்ரீ ஹேண்டில் பண்ண போர்ட்ரேட் பெயிண்டிங்ஸ் இதெல்லாம் எப்படி காயுது பாருங்கள் இதெல்லாம் நல்லா காஞ்சிருச்சு காஞ்சிருச்சுன்னா யூ கேன் புட் இது வந்து இது மாதிரி வச்சிடலாம் ஒன்றும் ஆகாது இது பாருங்க இதெல்லாம் அது மாதிரி மேலே வச்சிடலாம் இது ஒன்றும் ஆகாது இது இல்லை கொஞ்சம் என்னோட அவார்ட்ஸ் ஒரு ஸ்டூடியோ எப்பவுமே இப்படி தான் இருக்கணும் டர்டியாக இருக்கும் கிளம்ஸியாக இருக்கும் ஸ்டூடியோ ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னா ஆர்டிஸ்ட் வந்து ஸ்டுடியோவை க்ளீன் பண்ணுறதுல தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னு அர்த்தம் எப்போவுமே ஒரு ஸ்டுடியோ வந்து எப்பவுமே கிளம்ஸியாக தான் இருக்கும் இருக்கணும் அங்கே பாருங்கள் அங்கே காஞ்சிகிட்டு வந்து ஃபிகரேட்டிவ் ஒர்க்ஸ் ஸோ அதுக்கு மேலே நான் காட்ட மாட்டேன் அது க்ளோஸ் அப்பில் அப்புறம் வந்து யூடியூப் வந்து எனக்கு ஃபைன் போட்டுருவாங்க பெனால்ட்டி போட்டுருவாங்க ஸோ இட் இஸ் நாட் அட்வைசபிள் இது பாருங்கள் இன்னொரு ஒர்க்கு இப்போ இது வந்து என்னுடைய பேலட் எவ்வளோ கலர்ஸ் இருக்குது பாருங்கள் ஸோ இந்த இதுக்கு பேர் வந்து ஸ்டாண்டு ஈசில் இந்த ஈசிலில் தான் நான் வந்து பெயிண்ட் பண்ணுவேன் ஸோ இதுதான் என்னோடய ஸ்டூடியோ பின்னாடி பாருங்கள் எவ்வளோ குப்பை குப்பையாக இருக்குது பட் ஓகே ரைட் இட் இஸ் ஓகே குப்பையாக இருந்தால் என்ன அது குப்பை இல்லை ஆக்சுவலாக மெட்டீரியல்ஸ் மெட்டீரியல்ஸ் வந்து ஒரு ஓரமாக தள்ளி வச்சுருக்கு அவ்வளோதான் சரி ஓகே எனக்கு டூர் காட்டணுன்ட்டு இருந்துச்சு நான் வந்து காட்டிட்டேன் ஸ் தட்ஸ் அபவுட் இட் அவ்வளோதான் இனிமேல் வந்து கொஞ்சம் க்ரியேட்டிவாக நம்ம வந்து வீடியோஸ் பண்ணுவோம் எனக்கு ரொம்ப போர் அடிக்குது வரைஞ்சி வரைஞ்சி போட்டு ட்ராயிங் பண்ணி போட்டு பெயிண்டிங் பண்ணி போட்டு எனக்கு ரொம்ப போர் அடிக்குது ஸோ கொஞ்சம் க்ரியேட்டிவாக ஒர்க் பண்ணுவோன்னு பார்த்தேன் இதுதான் வந்து என்னுடைய ஸ்டூடியோ அதெல்லாம் பார்த்திங்களா என்னோடய கேம் ஆஃப் த்ரோன் ஒர்க்ஸ் அந்த வீடியோஸ்லாம் நான் இன்னும் வந்து இதுக்கு பேர் வந்து ட்ரை ப்ரஷ் டெக்னிக் அந்த வீடியோஸ்லாம் நான் இன்னும் அப்லோட் பண்ணலை எடிட்டிங்கில் தான் இருக்குது ஒர்க் முடித்தது வந்து டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் ஆகிடுச்சி முடிச்சு எடிட்டிங்கில் தான் இருக்குது எடிட் பண்ணிவிட்டு நான் அப்லோட் பண்ணுறேன் ஒன் பை ஒன் ஓகே ஸோ நான் என் பண்ணுறேன் என்னோடய வீடியோ சி ஆல் டேக் கேர் ஸ்டே சேஃப் பை